எத்தனையோ மேடைகள், அவரோட வாட்ச் ஷோன்னு சொல்லக்கூடாது, அவரோட நாங்கள் உட்கார்றதுக்கு அவர் அனுமதிச்சாருன்னு சொல்லணும். அதுதான் அதில் பொருத்தமாக இருக்கும். இப்படி ஒரு ஜெனரேஷன் பார்த்த மகா வித்வானவர் சுந்தரம் சார் பேசும்போது சொன்னார், அவர் வாசிக்காத வித்வான்களே கிடையாது அப்படின்னு. அவர் வாசிக்கலைன்னா அவள் வித்வானே கிடையாதுவா? அவருக்கு மல்டி பர்சனாலிட்டி. அவர் எப்படின்னு கேட்டால் பல பர்சனாலிட்டி இருக்குது அவருக்கு. குழந்தை மாதிரி முதல்ல பழகிறது ஃபஸ்ட்டு அவரோட ஒரு தன்மை. அவர் சிஷ்யாலெல்லாம் கேட்டால் தெரியும் எப்படி அவர் அவர்கிட்ட அவர் அணுகிறாருங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கும். அதாவது மனசில் எந்த விதமான கலுமிஷமும் இல்லாமல் சந்தோஷமாக சிரிச்சின்றவர். பல நேரங்களில் கச்சேரிகளில் வந்து மூர்த்தி சார் வரப்போகிறாரு, நம்ம கண்டிப்பாக ஒத்துண்டு போகணும் அந்த கச்சேரிக்குங்கிற அளவுக்கு அவர் பண்ணக்கூடிய ஒரு மகா மேதை அவர்.